அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி திதி. இந்த வளர்பிறை அஷ்டமி திதி அப்படிங்கிறது இந்த நவராத்திரி காலங்களில் வருவது ரொம்ப விசேஷமானது. அந்த நாளை நம்ம எக்காரணம் கொண்டும் தவறவிடக்கூடாது. மேலும் அது ஞாயிற்றுக்கிழமை வருவதால் இன்னும் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. பொதுவாகவே இந்த பைரவர் வழிபாடு ஞாயிறன்று வரக்கூடிய ராகு காலத்தில் 4:30 மாலை நேரத்தில், 4:30 அந்த நேரத்தில் நம்ம காலபைரவரை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் யம பயத்தையும் போக்கி நமக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை தரக்கூடியவர் தான் காலபைரவர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பெயரிலே காலம் அப்படிங்கிறது இருக்குது. காலத்திற்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவரே. நமக்கு வரக்கூடிய கெட்ட நேரத்தையும் நல்ல நேரமாக மாற்றி நமக்கு நமக்கு நல்வாழ்க்கையை தரக்கூடியவர் காலபைரவர் தான். அதனால் நாளைய தினத்தில் நம்ம மறக்காமல் காலபைரவரை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. அதிலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இன்னும் நல்லது. இப்போ நம்ம இந்த பதிவில் 3 வகையான தீபங்களை பார்க்க போகிறோம். அந்த தீபங்களை நம்ம எங்கே ஏற்றணும், கோவிலில் ஏற்றணுமா, வீட்டில் ஏற்றணுமா, எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப எளிய முறையில் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களால் முடிந்த தீப வழிபாட்டை நாளைக்கு நீங்கள் அவசியம் செய்யணும். வாங்க பதிவுக்குள்ளர போகலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய தீபம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீபம்ங்க, வெண்பூசணி தீபம். இந்த வெண்பூசணி தீபத்தை யார் ஒருத்தவங்க தொடர்ந்து எல்லா அஷ்டமி திதிகளிலும், அது வளர்பிறையாக இருந்தாலும் சரி அல்லது தேய்பிறையாக இருந்தாலும் சரி, எல்லா அஷ்டமி திதிகளிலும் யார் ஒருத்தவங்க ஏற்றிட்டு வராங்களோ நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன முன்னேற்றமாவது அவர்களால் உணர முடியும். அதே மாதிரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 4:30 ராகு கால நேரத்தில் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் காலபைரவர் சந்நிதி இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் இந்த வெண்பூசணி தீபம் ஏற்றுவது உங்களுக்கு பல கோடி நன்மைகளை பெற்றுத்தரும். இந்த வெண்பூசணி தீபத்தை நீங்கள் வீட்டிலே வந்து அழகாக ரெண்டாக கட் பண்ணி விதைகள்லாம் எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நீங்கள் வந்து அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு வாழை இலை, அதுக்கப்புறம் பச்சரிசி, பூக்கள், செவ்வரளி கிடச்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த வெண்பூசணி தீபத்தை நீங்கள் எக்காரணம் கொண்டும் வீட்டில் ஏற்றவே கூடாது. சில பரிகார தீபங்களை நம்ம வீட்டில் ஏற்றுவதை காட்டிலும் கோவிலில் ஏற்றுவது தாங்க நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பின்பற்றக்கூடிய பூஜை விதிகளை எல்லாம் நம்ம வந்து வீட்டில் அவ்வளோ சிரத்தையாக நம்மளால் பின்பற்ற முடியாது. அதிலும் குறிப்பாக காலபைரவருக்கு ஏற்றக்கூடிய இந்த வெண்பூசணி தீபத்தை காலபைரவர் சந்நிதி திறந்திருக்கும் நேரத்தில் மட்டும்தான் நம்ம ஏற்றணும். மூடி இருக்கிற சந்நிதிக்கு முன்பு நம்ம ஏற்றிட்டு வர்றது நல்லது கிடையாது. இப்போ காலபைரவர் சந்நிதியே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறவங்க, நீங்கள் சிவன் கோவிலில் வடகிழக்கு மூலையில் நீங்கள் இதை மாதிரி ஏற்றிட்டு வரலாம். ஏன்னா சிவனோட ஒரு அம்சம்தான் காலபைரவர். மொத்தம் 64 காலபைரவர் இருக்கிறாங்க. காலபைரவருக்கு க்ஷேத்திர பாலகர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் இருக்குதுங்க. சிவன் கோவிலை பூட்டிட்டு அந்த கோவிலோட சாவியை காலபைரவர் காலடியில் தான் வச்சுட்டு வருவாங்களாம். ஏன்னா அவர் 8 திக்கும் வந்து ஒரு காவலாளியாக இருக்கிறாரு. இந்த வெண்பூசணி தீபத்தை நாளைக்கு நீங்கள் ஏற்றுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்குங்க. கடன் பிரச்சனை நீங்கும், உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். அதாவது பணம் சம்பந்தமாக எதெல்லாம் வளரணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நாளைய தினம் நீங்கள் இந்த தீபம் ஏற்றும்போது வளரும். அதனால் நாளைக்கு என்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான்வெஜ்ஜு நாளைக்கு சாப்பிடாதீங்க. கோவிலுக்கு போயிட்டு இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த தீபம் என்னால் கோவிலில் போய் ஏற்ற முடியாது அப்படின்னாலும், அடுத்து வரக்கூடிய 2 தீபங்களில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் உங்கள் வீட்டிலேயே ஏற்றலாங்க. இதில் வந்து நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். டெமோ பர்பஸ் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் எண்ணெய் தான் நான் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து நல்ல நிறைய நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது. சிகப்பு திரிநூல் வந்து நான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் அப்படியே விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடணுங்க. ஏற்றி வச்சுட்டு வழிபாடு செஞ்சுக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடணும். இதில் எதையுமே நீங்கள் திரும்ப வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது.
இரண்டாவதாக நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகு தீப வழிபாடு. இப்போ நாளைக்கு என்னால் கோவிலுக்கு போக முடியாதுங்க, வீட்டில் இருந்தபடியே ஏற்றுவதற்கு ஏதாவது தீப வழிபாடு இருக்குதுன்னா இந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு. சில வழிபாடுகளை கோவிலில் தான் செய்யணும், அதாவது பரிகார வழிபாடுகள், தீபம் ஏற்றுவது. இப்போ பூசணிக்காய் தீபம், அதே மாதிரி பஞ்ச எண்ணெய் போட்டு நம்ம தீபம் ஏற்றுவோம், இழுப்பை எண்ணெய் அதெல்லாம் போட்டு, அதெல்லாம் வீட்டில் எக்காரணம் கொண்டும் ஏற்றவே கூடாது, நீங்கள் கோவிலில் தான் ஏற்றணும். இப்போ இந்த மிளகு தீபம், உப்பு தீபம், அதே மாதிரி வெண்கடுகு தீபம், வெற்றிலை தீபம், இதெல்லாம் நம்ம வீட்டில் தாராளமாக ஏற்றலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளைக்கு அதே ராகு காலம் 4:30 நீங்கள் மிளகு தீப வழிபாடு உங்கள் வீட்டிலையே செய்யலாம். ஏற்கனவே இந்த மிளகு தீப வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பல பதிவுகளில் நான் டெமோவாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ நான் இதை அப்படியே மட்டும் நான் வாய்மொழியால் சொல்லிடுறேன். 27 மிளகுகள் எடுத்துக்கோங்க. ஒரு சிகப்பு நிற துணியோ அல்லது வெள்ளை நிற துணியோ அல்லது கருநீல துணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு 27 மிளகு அந்த துணியில் வச்சு சதுர வடிவத்தில் 2 மூட்டையாக கட்டிடுங்க. அதை வந்து 2 அகல் எடுக்கணும். 2 அகல் எடுத்து நல்லெண்ணெய் விட்டு இதை வந்து இந்த மூட்டையை வந்து திரிநூலாக போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும். நிறைய பேர் இந்த மிளகு தீபத்துக்கு ஒன்று மட்டும் ஏற்றினா போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. மிளகு தீபம் நீங்கள் 2 தாங்க ஏற்றணும். 4:30 to 6 ஏற்றணும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி, 8:00 வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் ராகு காலத்திலையும் ஏற்றலாம், அதற்கு பிற்பாடும், அதாவது 8:00 நீங்கள் இந்த மிளகு தீப வழிபாடை உங்கள் வீட்டிலேயே செய்யலாம். இது வந்து எதற்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா நிம்மதியான வாழ்க்கை, எதிரி தொல்லைகள் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காதுங்க. ஸோ நம்ம இதை வந்து நம்ம நாளைக்கு செய்வது அப்படிங்கிறது நல்லது. இந்த தீபமானது ஒரு 1 மணி நேரம் எரிஞ்சாலே போதுமானது. அதற்கப்புறம் இதை வந்து மறுநாள் நம்ம கால்படாத இடத்துல அந்த மூட்டையை எடுத்து போட்டுடலாம். எண்ணெய் மீதம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வந்து கால்படாத இடத்துல ஊற்றிடலாம். அகலை சுத்தம் பண்ணி நீங்கள் மறுபடியும் பயன்படுத்திக்கலாம். 3வதாக நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்கடுகு தீபம். இந்த வெண்கடுகு தீபம் எல்லார் வீட்லேயும் அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு பொருளுங்க. சாம்பிராணி தூபம் போடும்போதும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தி நம்ம தீபமும் ஏற்றலாம். இந்த வெண்கடுகு தீபம் வந்து 1 ஏற்றினாலே போதுமானது. இது பொதுவாகவே அஷ்டமி திதி இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிறன்றும் மாலை 6 மணிக்கு மேலே நம்ம வீட்டுக்கு வெளியில் ஏற்றுறது அப்படிங்கிறது அனைத்து விதமான கண்திருஷ்டிகளையும் போக்கும், நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும், எந்தவித கெட்ட சக்திகளும் நம்மளை அண்டாமல் பார்த்துக்கும். அதனால் நம்மளுடைய மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் ரெண்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும். இதை வந்து நாளை மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு உள்ளார ஏற்றக்கூடாது, வீட்டுக்கு வெளியில் வாசலில் வெளியில் கேட்டுக்கு கிட்ட நீங்கள் ஏற்றலாம், அல்லது பின்வாசல் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே ஏற்றலாம். இதை வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஒரு வெள்ளை துணிலேயோ சிகப்பு துணிலேயோ மூட்டை மாதிரி கட்டிக்கிட்டு அதற்கு மேலே வந்து ஒரு பச்சை கற்பூரம் வச்சுடுங்க, சின்ன துண்டு பச்சை கற்பூரம். அதே மாதிரி அகலில் வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டு இந்த மூட்டையை அதில் வச்சிடணும். நுனி பகுதியில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும். கடுகு இது மிளகு தீபம் ஏற்றுற மாதிரியே தான் வெண்கடுகு தீபமும். அந்த வெண்கடுகு தீபத்துக்கு மேலே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வைக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதை வந்து நீங்கள் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வெளியில் 6 மணிலிருந்து 9 மணிக்குள்ளார இந்த வெண்கடுகு தீபத்தை ஏற்றலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த 3 தீபத்தில் ஏதாவது ஒன்றை நீங்கள் நாளைக்கு நிச்சயமாக ஏற்றுங்க. பைரவரோட அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும், அதன் மூலம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம எல்லாருமே வாழலாம். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.